கருமேகங்கள் கலைகின்றன இப்படி ஒரு திரைப்படமாகும்னு நான் நினைக்கல. ஏன்னா இதனுடைய மூலம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே பக்கத்தில் தான் தியாகராய நகரில் வெங்கடநாராயண ரோட்டில் அந்த திருப்பதி சாமி இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒருத்தருக்காக நான் காத்திருந்தப்ப நான் அந்த என்னுடைய காரில் ஜன்னல் வழியாக கவனித்த ஒரு சின்ன சம்பவம் தான் சிறுகதையாக எழுதினேன். அதை எழுதும்போது இதை திரைப்படமாக எடுப்போம்னு தெரியாது. அது 20 ஆண்டுகள் கழித்து இப்போ திரைப்படமாக உருவாயிருக்கு. அப்போ அன்றைக்கு என் மனசில் தோன்றிய, அன்றைக்கு நான் ரெண்டு பேரை கவனித்தேன்ல, அதில் ஒருத்தர் தான் பாரதிராஜா, அதில் ஒருத்தர் தான் யோகி பாபு, மற்ற பாத்திரங்கள்லாம் நான் புனையப்பட்டது. எனக்கு கிடைச்ச அந்த ஒரு சின்ன ஒரு பொறிய வச்சு அன்றைக்கு நான் எழுதிய அந்த கருமேகங்கள் ஏன் கலைந்து சென்றன அந்த சிறுகதை இன்றைக்கு கருமேகங்கள் கலைகின்றன என்கிற பேரில் இத்தனை நடிப்பு கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தேர்ந்த இந்தியாவின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இணைந்து ஒரு படத்தை உருவாக்கியிருக்கோம். செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது இன்னும் சில மணி நேரங்களில் வெளிநாடுகளில் உடனடியாக வெளியாகிடும். ஒரு நாள் கழித்து தான் அங்கே வெளியாகும். எப்போவுமே அந்த வெளியாக போகிற அந்த திரைப்படத்தை ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் பொதுமக்களுக்கு திரையிட்டு காமித்தேன். திரைப்பட இந்த கலை தோன்றி 115 ஆண்டுகள் கடந்து போயிட்டு, இந்த 115 ஆண்டுகளில் பொதுவாக இருக்கிற வழக்கம், இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் பிறகு கொஞ்சம் ஒரு புகழ்பெற்ற நடிகர்களுக்கும் பிறகு பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே ஒரு திரைப்படத்தை வெளியீட்டுக்கு முன்பு திரையிடுவது வழக்கம், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செஞ்சேன், படம் வெளியாகிறதுக்கு சரியாக 1 வாரத்துக்கு முன்பே தமிழ்நாடு முழுக்க ஒரு 540 பேர்கள் வந்தாங்க. பொதுமக்கள் பல வயதில், நான் தேர்வு பண்ணது எப்படின்னா 100 விழுக்காட்டில் 20 விழுக்காடு, 30 விழுக்காடு இளைஞர்கள், ஒரு 25 விழுக்காடு திருமணமான ஒரு கணவன் மனைவி, பிறகு ஒரு 25 விழுக்காடு முதியவர்கள், பிறகு குழந்தைகள். இப்படி ஒரு 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது முதியோர்கள் வரைக்கும் இந்த திரைப்படத்தை காணணும். ஏன்னா இந்த படம் அதை பற்றி தான் பேசுது. ஆனால் அவங்களுக்கு நான் திரையிடணும்னு ஒரு ஏற்பாடு செஞ்சேன். வடபழனி, சென்னை வடபழனி கமலா திரையரங்கில் இப்படி ஒரு திரையிட்ட பல பேர் ஆதரிக்கலை. பல பேரில் என்னை தவிர யாரும் இல்லை, என்னுடைய தயாரிப்பாளர் தவிர. அவர் கூட என்ன சொன்னார், இது பெரிய ரிஸ்க்னா, அது இதை நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதே இடத்துல இதே திரையரங்கில் தான் அழகிங்கிற திரைப்படத்தை அந்த அப்போலாம் வந்து பெட்டி, பெரிய பெட்டி, எத்தனை முறை நான் ஏற்றி இறக்கியிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். 100 முறைக்கு மேலே அந்த படத்தை திரையிட்டு அதுக்கு மேலே அதை திரையிட்டு காமிக்க பணம் இல்லாமல் கொண்டு போய் தூக்கி போய் வச்சிட்டோம். அதை யாருமே வாங்கலை. பிறகு அதை சொந்தமாக வெளியிடணும்னு குறைஞ்ச பிரிண்ட்டை போட்டு அதை வெளியிட்டோம். மக்கள் பார்த்தாங்க. 100க்கு மேற்பட்ட திரையரங்களில் 100 நாள் திரைப்படம், பெரிய விளம்பரம்லாம் அதுக்கு நாங்கள் செய்யவே இல்லை. அப்போ அதை தான் சிந்திச்சு பார்த்தேன், இந்த படம் அழகி போன்ற, சொல்ல மறந்த கதை போன்ற, பள்ளிக்கூடம் போன்ற என்னுடைய திரைப்படங்கள் எப்படி வந்து ஒரு மனித மனங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்திச்சோ, தமிழரோட வாழ்க்கையோட தொடர்புடையதோ, அதே போன்ற ஒரு இன்றைய சமகாலத்துக்கு தேவையான ஒரு திரைப்படம் இது. அதாவது ஒரு நடிகர்களுக்கு மார்க்கெட் இருக்குங்கிறதுக்காகவோ இதை, நமக்கு இந்த கதை தான் தெரியும் இதை எடுப்போங்கிறதுக்காக இந்த படம் எடுக்கலை. இன்றைக்கு நம்மளாம் என்ன செய்கிறோன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேறு எதையோ ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பத்திரிகைகளில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கோம். அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும், அப்பா அம்மாக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கல்களுக்கு அதை பற்றி நம்ம சிந்திக்கவும் இல்லை, அதுக்கான தீர்வை பற்றி நம்ம சிந்திக்கவே கிடையாது. அதை பற்றி தான் இந்த படம் பேசுது. நம்மளாம் வந்து ஒரு நாளைக்கு அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறது போக ஒரு 6 மணி நேரம் தான், மீதி முழு நேரமும் அடிக்கடி 2 நிமிடத்துக்கு ஒரு தடையாவது இந்த கைபேசி ஃபோனை பார்த்துக்கிட்டோம். அது ஏதாவது அழைப்பு வரலன்னா நம்ம செத்து போயிட்டோமோன்னு உணர்றோம். அவ்வளோ தூரம் அடிமையாயிட்டாங்க அந்த மக்கள்.
இந்த கைபேசி எப்படி எல்லாரையும் பழி வாங்கிக்கிட்டு இருக்கு, இந்த உறவுகளை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம், உறவுகள்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள அப்பாவும் பிள்ளையும் அம்மாவும் பிள்ளையும் இருந்தாலும் பேசிக்கிறது இல்லை. ஏதாவது தேவைக்கு மட்டும் பேசுகிறாங்க, மற்ற நேரங்கள் அறைக்குள்ளேருந்து இங்கேருந்து ஒரு செய்தி அனுப்புகிறாங்க, அதில் தான் அன்பை காட்டுறாங்க, பாசத்தை காட்டுறாங்க, எல்லாத்தையும் காட்டுறாங்க. இது இப்படியே போயிட்டால் அந்த உறவுகள் என்ன ஆகும்? இதை நான் ஒரு நாள் சிந்தித்தேன். அதுக்காக தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். ஒரு இன்றைக்கு இந்த படம் மிக முக்கியமானதுங்க. ஏன்னா திரைப்படங்கள்லாம் இன்றைக்கி அதை தான் அன்றைக்கி வந்து நான் திரையிட்டு காட்டினப்போ அந்த மக்களோட நான் வந்து இருந்து படத்தை பார்த்தேன். பாரதராஜ அண்ணனும் குடும்பத்தோடு வந்திருந்தார். அவர், அவருடைய மனைவி, அவருடைய மகன்கள், பேரப்பிள்ளைகள், மருமகள் அனைவருமே வந்திருந்தாங்க காட்சிக்கு. அதிதி அதே மாதிரி குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. நானும் என்னுடைய குடும்பத்தோடு போயிருந்தேன். படம் தான் வரப்போதே, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நொடி கூட மக்கள் அங்கங்கே அசையலை. அந்த குண்டூசி விழுந்தால் சத்தம் கேட்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் திரையரங்கம் இருந்துச்சு கடைசி வரைக்கும். அப்படி ஒரு கரவொலி கைத்தட்டல் அதிர்ந்துச்சு. அவங்களால அங்கேருந்து ஒரு மணி நேரம் கலைஞ்சி போக முடியல. அங்கேயே சுற்றி சுற்றி நின்னாங்க பல பேர். அந்த நானே போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்டேன், பாரதராஜாவே கருத்து கேட்டார், அதிதி கேட்டாங்க. அவங்களால சொல்ல முடியல, உணர்ச்சியை வெளிப்படுத்தி பல பேர் அங்கேயே அழுதாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கல்களை, பிரச்சனைகளை இந்த படம் கிளறிவிடுது. அப்போ அதுக்கான தீர்வுகளை எட்டும். இது ஒரு குடும்ப படம். நான் என்ன தான் கத்தினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கு அதிகப்படியான சத்தங்களும், துப்பாக்கி சத்தங்களும், ஒரு வன்முறைகளும், வெட்டு குத்துகளும், இரத்தங்களும், கொலைகளும், அப்புறம் போதை, கஞ்சா கடத்தல் அதிகுது, அப்புறம் எல்லாம் எது எதெல்லாம் குழந்தைகள் பார்க்கக்கூடாதோ, பெரியவங்களும் பார்க்கக்கூடாதோ, மனசில் எதை ஏற்றக்கூடாதோ, அதை மட்டுமே வச்சு கோடிக்கணக்கான செலவில் எடுக்கப்படுற படங்களுக்கு நடுவில் இந்த உணர்வுகளை பேசக்கூடிய படங்களுக்கு என்றைக்குமே மக்களிடத்தில் ஒரு இடம் இருக்குது. ஆனால் இடையில தான் தடை இருக்குது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல பேர் இங்கே தடையாக இருக்காங்க. அதனால தான் நான் அந்த காட்சியை நான் அங்கே திரையிட்டேன். நேரடியாக மக்கள் தான் எப்போதுமே இதுக்கான கருத்தை வந்து தீர்மானிக்கிறவங்க. தீர்ப்பு அவங்களே சொல்லட்டுமே, எப்படி அழகு படத்தை செய்தாங்களோ அதே மாதிரி செய்யட்டுமே நான் வந்து திரையிட்டேன். அந்த அவங்களோட என்கிட்ட பரிமாறிக்கிட்ட உணர்ச்சி, பரிமாறாத உணர்ச்சி, அது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அடிப்படையில் தான் எப்போவுமே பத்திரிகையாளர்களுக்கு ஒரு படத்தினுடைய காட்சியை அதுக்கு முதல் நாள் தான் போடுவாங்க. காரணம் என்னென்னா, வெளியில் கதை தெரிஞ்சிடும், ஏதாவது படம் தப்பாக எழுதிட்டால் கூட்டம் வராது. ஏன்னா முதல் மூணு நாள் தானே கூட்டம் வரணும், வந்தால் தானே காசு. அதனால் தப்பாகிடுன்னு பயந்துக்கிட்ட யாரும் காட்டுறதில்ல. ஆனால் நான் நாலு நாட்களுக்கு முன்னாடி இங்கே நான் அதை திரையிட்டிருக்கேன். காரணம் இது என்னென்னா, என்னுடைய துணிச்சல் அல்ல, இந்த கருமேகங்கள் கலைகின்றன படம் கொடுத்த துணிச்சல், அது கொடுத்த நம்பிக்கை, அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். மற்றபடி நான் அதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்னென்னா, உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்க, கிட்டத்தட்ட 1983 நான் திரைப்படக் கல்லூரி படித்து முடித்து 90 அந்த கேமராவை பிடிச்சேன். இப்போ என்ன 43 கிட்டத்தட்ட 33 நான் இந்த துறையில் கேமராமேனாக, இயக்குநராக, நடிகராக எல்லா வேலையும் செய்துட்ருக்கேன். தமிழ்நாட்டினுடைய எந்த உரிமை சிக்கல்கள் வந்தாலும், இனப்பிரச்சனை வந்தாலும், மொழி பிரச்சனை வந்தாலும், எல்லாத்துக்கும் முதலாளாக போய் நின்று போராடி இருக்கேன், மறியல் பண்ணியிருக்கேன், கைதாகியிருக்கேன். காரணம் என்னென்னா, என்னுடைய மண் சம்மந்தமான கதைகளை மட்டுமே நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதை என் வாழ்நாள் முழுக்க இருக்கிற வரைக்கும் அதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். எப்படி என்னுடைய அழகி, சொல்லமருந்து கதை, பள்ளிக்கூடம் போன்ற படங்கள் எல்லாம் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டதோ இன்றைக்கும் கொண்டாடுறீங்க. இதை திரையரங்கில் இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கணும். அதுதான் நான் இதில் வந்து வைக்கிற கோரிக்கை. நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டே பார்த்தா இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. திரையரங்கில் உலகம் முழுக்க இந்த படத்தை நான் வெளியிடுறேன். வெளிநாட்டில் மட்டும் 400 திரையரங்களுக்கு மேலே வெளியாகுது இந்த படம். ஏன்னா பாரதராஜா அண்ணன் உலக தமிழர்களுக்கு எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து தென் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடுகளை, அந்த மக்களுடைய மனங்களை 60 திரையில் காண்பித்தவர். நான் வட தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வியலை காண்பித்தேன். நாங்கள் ரெண்டு பேருமே தமிழருடைய வாழ்வியலோடு 2.5 கலந்தவங்க. அப்போ எங்களுடைய படங்களை உலக நாடுகளை பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் காத்திருக்காங்க. நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள், இந்த படம் டெல்லியில் வெளியாகுது, மும்பையில் வெளியாகுது, அகமதாபாத்தில் வெளியாகுது, அந்தமானில் வெளியாகுது, எல்லா இடங்களும் வெளியாகுது, கேரளாவிலையும் வெளியாகுது, கர்நாடகாவில் எல்லா இடங்களையும் வெளியாகுது. எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ
நூறு தமிழர்கள் இருந்தாலும் அவங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை உலகம் முழுக்க இதை வெளியிடுறோம். இதை நீங்கள் வந்து இந்த படத்தை கருமேகங்கள் கலைகின்றனங்கிற வந்து ஒரு சினிமா இல்லை, அது மக்களுடைய வாழ்வியலோடு இருக்குது. உங்களுக்கானவங்க வீட்டில் இருப்பாங்க, அந்த படத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, நம்ம சொந்தங்கள் இருப்பாங்க, நீங்களாக கூட இருக்க முடியும். இந்த படம் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விதைக்க போகுது, அதை நீங்களே உணர்வீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு திரைப்படம் கொடுத்ததில்ல, நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் நிறையா படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இது என்னுடைய 50க்கு மேற்பட்ட ஒரு படம், எல்லாமும் சேர்த்து கேமராமேனாகவும் சேர்த்து ஒரு முழுமையான, எனக்கு ஒரு முழுமையான மனநிறைவை தந்த ஒரு திரைப்படம். ஏன்னா நான் பெற்ற உலக நான் கற்ற இந்த உலக சினிமா, உலக இலக்கியம், உலக அரசியல் அனைத்தையும் உள்ளடக்கி என்னுடைய மக்களோடு வாழ்ந்த வாழ்வியலை அனுபவத்தை கொண்டு படைச்சிருக்கிற இந்த படம் எனக்கு மிக பிடித்தமான படம். வணிக ரீதியாக வந்து உங்களுக்கு படம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மற்ற படங்கள் போதை எடுத்து பல 500 கோடி அப்படின்றீங்க, லேட்டஸ்ட்டாக அந்த ஜெயிலர்லாம் அப்படி தான் இட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்காக அப்படி பேசுகிறீங்களா? இல்லை அது இல்லை, மக்கள்கிட்ட சேர்ந்தாலே வெற்றி தானே, மக்கள்கிட்ட சேர்ந்தால் தான் வெற்றி, அது மக்கள் கூட்ட சேரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். மக்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம். அதிக பணம் வந்தால் கூட எனக்கு தேவையில்லைன்றீங்க? இல்லைங்க, மக்கள் பார்த்தாலே பணம் வந்துருமே, மக்கள் பார்த்தா சும்மா காட்டுன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க. மக்கள் என்னுடைய மக்கள் அதை சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் வந்து பரிமாறிக்கிறோங்கிறேன், இவர் தோழர் கேட்டதுக்காக அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த கமலா திரையரங்கத்தில் என்னோடய இந்த காட்சி வந்து பொதுமக்களுக்கான காட்சி முடிஞ்சாச்சு. ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே எல்லாம் இருந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. நான் வந்து அங்கே திரையரங்குக்காரங்களுக்கு போய் நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்து என்னுடைய காரில் ஏற போகும்போது ஒருத்தர் வந்தார் வந்து பக்கத்தில் பார்த்தா ஒரு மாதிரி இருந்து அவர் கண்ணெலாம் கலங்கி இருந்துச்சு. பார்த்துட்டு சார் அப்படின்னு, என்னங்க அப்படின்னா, என் கையை ரெண்டு கையும் பிடிச்சிட்டு என் கையில் திணிச்சார். என்னென்னா ஒரு பார்த்தேன், ஒரு 200 ரூபா நோட்டு, அது ஒரு 4 மடிப்பாக இருந்தது. எதுங்க? இல்லை சார், நான் இந்த படத்தை பார்த்தேன் சார், இதை உங்கள் தயாரிப்பாளர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க சார், எனக்கு வேறு தெரியல சார், நான் உங்கள் படங்கள்லாம் நிறையா பார்த்து உங்களை நிறையா, அது எப்படி சார் நான் சொல்கிறது, அவருக்கு பேச தெரியல அவரால். அப்போ நான் அங்கேருந்து திரும்பி பார்த்தப்ப அங்கே இருக்க நிற்கிறாங்க அவங்களுடைய உறவினர்கள் நினைக்கிறேன், மனைவி குழந்தைகளாக இருக்கக்கூடும், அவர் ஒரு உழைப்பாளி தான் அவர். அப்போ இல்லைங்கய்யா நீங்கள் வச்சுக்கணும், இல்லைங்க இது அவருக்கு போய் சேரணுங்க அப்படின்னாங்க. அந்த 200 ரூபாய் அப்போ நான் எடுத்து பார்த்தேன், அதுதான் முதன் முதலாக இந்த படத்துக்கு வந்த மக்களிடமிருந்து வந்த முதல் பணம். அந்த பணம் எனக்கு 200 ரூபாயாக தோன்றலை, 200 கோடியாக தோன்றுச்சு. அது எப்படி வருங்கிறத இந்த மக்கள் முடிவு செய்வாங்க. இல்லை நீங்கள் அழகி படம் போதும், வேறு யாராவது கேளுங்க, வேறு யாராவது கேளுங்க போதும், வேறு யாராவது கேளுங்க போதும், குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த வன்முறைங்கிறது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாரும் மிக கவனமா புரிஞ்சுக்கணும். நம்ம பாடத்திட்டத்தில் அதெல்லாம் சொல்லித்தரப்படுறது அல்ல, நம்ம என்ன குழந்தைகளுக்கு காட்டுறோமோ அதுதான் அவங்க மனசில் ஏறும். ஒரு காட்சி வடிவில் ஒன்று காட்டுங்க, அதாவது சாதாரண குருவிகளை சொல்கிற மாதிரி சுட்டு தள்ளுறாங்க, அப்படியே குடலை வெட்டி எடுக்கிறாங்க, ரத்தம் அப்படியே கொட்டுது, போதையும் அதுவும் குழந்தைக்கு அதை பற்றிலாம் என்னன்னே தெரியாது. அந்த குழந்தைகள் பார்த்தா என்ன தோணும், அவங்க என்ன மாதிரி ஆளாக அவங்க வளர்ந்து வருவாங்க? பொழுதுபோக்குங்கிற பேரில் இதையெல்லாம் கொண்டாந்து காட்டும்போது அந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக உருவாங்குங்கிறதா என்னுடைய கேள்வி. சரிங்களா, மனித உணர்வுகள் தொடர்பான படங்கள் மக்கள் ஆதரிக்காங்கங்கிறது உண்மைதான், ஆனால் எப்போ ஆதரிக்கீங்க தெரியுமா? நாள் கழித்து ஆதரிக்கீங்க, அப்போ திரையரங்கில் அந்த படம் இருக்கிறது இல்லை. ஆனால் கதை என்னன்னே தெரியாது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் திரும்ப 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 ஒரு பாப்புலாரிட்டி உள்ளவங்களுக்காக போய் பார்க்குறத பற்றி தான் நான் சொல்கிறேன்னு தவிர வேறு ஒன்றும் இல்லை. நானும் டாடா பார்த்தேன், எனக்கு பிடிச்ச படம், நல்ல படங்களை ஆதரிக்கிறது என்னென்னா நிறையா மிகச்சிறந்த படைப்புகள் வரும், உடனுக்குடன் ஆதரித்து அந்த படங்கள் கொண்டாடப்பட்டால் நல்ல நல்ல படைப்பாளிகள் நம்மக்கிட்ட இருக்காங்க, மிகச்சிறந்த படைப்பாளிகள், அதுவும் இந்த ஆண்டு மிக முக்கியமான இயக்குநர்கள்லாம் வெளியே வந்திருக்காங்க, நல்ல திரைப்படங்கள் நமக்கு கிடைக்கும். இவங்களை ஏன் கொண்டு வந்தோம்னா, படம் பார்த்துருப்பீங்க, இவங்க சாரல் கொடு கையில் கொடு, இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, என்னோட வந்தாங்க, நான் அழைச்சிட்டு வந்தேன். இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு இவங்க ஒரு மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்க.
அவரே கேளுங்க. அப்படி இல்லைங்க, அது தவறு சரிங்கிறது இருக்கு. தவறு சரி என்பது மனிதனுடைய வாழ்வில் எல்லாம் நடக்கக்கூடியது, புரியுதுங்களா? எத்தனை வழக்குகள் படிக்கிறீங்க, பத்திரிகைகள் எவ்வளோ வருது இல்லை பார்க்குறோம்ல, வாழ்வியில் தான் நான் படமாக எடுத்திருக்கேன். இது சரி இருங்க, நான் அதுதான் படம், அதுதான் படம். ஒவ்வொரு மனிதனும் எவ்வளோ உன்னதமான மனிதனாக இருந்தாலும் ஒரு தவறு செய்கிறான், அந்த தவறுக்கான மன்னிப்பை தேடி அலையிறான், அதுதான் கதை. என்னங்க கேள்வி இது, புரியல? என்னுடைய படங்கள் பார்த்துருக்கீங்களா, அழகி, சொல்ல மறந்த கதை, தென்றல், எந்த பள்ளிக்கூடம், சினேகா பாத்திரம்லாம் பார்த்துருக்கீங்க, ஒன்பது ஒன்று அர்ச்சனை, எல்லா படங்களையும் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்னுடைய படங்கள் இருக்கும். காரணம் என்னென்னா, நல்லா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், என்னுடைய அம்மா அண்ணி அக்கா தங்கைகள் சொந்த பந்தங்களோடு வாழ்ந்தவன், அதனால் எனக்கு அப்படிப்பட்ட படங்கள் எடுக்க தோணுது, சரிங்களா? நன்றி.